திருச்சிற்றம்பலம் சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கம். இது ஆனி மாதம். ஆனி மாதம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியின் ஆனி திருமஞ்சன மகோத்சவம் தான். இந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. 27 ஜூன் முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை இந்த மகோத்சவம் நடைபெறுகிறது. வெள்ளி சந்திரப்பிரபை வாகனம், தங்க சூரிய பிரபை வாகனம், பூத வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம், வெள்ளி யானை வாகனம், தங்க கைலாச வாகனம் என்று நாளொன்றுக்கு ஒரு வாகனத்தில் நடராஜ பெருமான் எழுந்தருளும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஜூலை 5ஆம் தேதி பஞ்சரத மகோத்சவ காட்சி புண்ணியம் செய்தவருக்கே கிடைக்கும். ஜூலை 6ஆம் தேதி 1000 கால் மண்டபம் என்கிற ராஜசபையில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜமூர்த்திக்கு சூரியோதயத்திற்கு முன்பாகவே பால், தயிர், சந்தனம் போன்று 16 விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் திருவாபரண அலங்கார காட்சியும் பஞ்சமூர்த்தி வீதி உலாவும் ஷோடச உபசாரங்களுடன் மகா தீபாராதனையும் பகல் 12 மணிக்கு மேல் ஆனந்த நடன தரிசனமும் ஞானாகாச சித்சபை பிரவேசமும் நடைபெறும். இந்த விழாக்களை சிதம்பரம் சென்று நாம் கண்குளிரக் காணலாம். சென்ற ஆண்டு தில்லைக்கூத்தனின் சிவானந்த கூத்து, சுந்தரக்கூத்து, பொற்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து என்று அவன் ஆடலை திருமந்திரம் துணை கொண்டு ரசித்து மனமகிழ்ந்தோம். அந்த பதிவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பர்களும் அந்த திருமந்திர பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழகோ அழகு! நடராஜ பெருமானின் அழகை என் போன்றோர் வர்ணிக்க இயலுமா? திருமுறை ஆசிரியர்களான அருளாளர்கள் துணை கொண்டு தில்லைக்கூத்தனின் அழகை நாமும் பருகுவோம். வாருங்கள். நடராஜ பெருமானின் அழகான தோற்றத்தை வர்ணிக்கிறார் திருநாவுக்கரசர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. வளைந்த புருவம் கோவைப்பழம் போலும் சிவந்தவாய், இனிய புன்னகை, குளிர்ச்சியான சடை, பவளம் ஒத்த திருமேனி, அந்த திருமேனியில் விளங்கும் பால் போன்ற திருநீரு, உயிர்க்கு நன்மையும் இனிமையும் பயக்கும் தூக்கிய திருவடி, இந்த திருநடன காட்சியை காணப்பெறின் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கும் மனித பிறவியும் வேண்டும் என்று நாவுக்கரசு பெருமான் சொல்வதை காணலாம். பொதுவாக நாம் அனைவரும் பிறவாத்தன்மையை பெற வேண்டும் என்றுதானே நினைப்போம். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றுதானே நினைப்போம். ஆனால் இந்த மனித பிறவி எடுத்தால்தானே நம் கண்களால் நடராஜ பெருமானை தரிசிக்க முடியும். அதனால்தான் திருநாவுக்கரசர் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று கூறுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு வந்து தில்லை நடராஜ பெருமானின் அழகை எப்படி தன்னுடைய கண்களால் பருகினார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும்
சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக மலர்ந்தார் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் திருச்சிற்றம்பலம். திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில் உயர் கொடியாடை என்று தொடங்கும் பதிகத்தில் தில்லைக்கூத்த பெருமானது திருவுருவத்தை பாதாதிகேசம் திருவடி முதல் திருமுடி வரையிலும் வர்ணிக்கிறார். பஞ்சம பண்ணில் அமைந்த அழகான பதிகம் இது. திருவடி, திருக்கணைக்கால், திருத்தொடை, திருவுடை, திருவுந்தி, திருவயிறு, கைகள், வாய், கண்டம், பவளவாய், திருமுகம் என்று ஒவ்வொரு உறுப்பாக அவர் உள்ளத்தை கவர்ந்த தன்மையை அழகாக திறம்பட விளக்குகிறார். முதல் பாடலில் சிற்சபையில் ஆனந்த தாண்டவம் இயற்றும் கூத்தனே, தேவர்கள் உன்னை பலமுறை நிலந்தோய விழுந்து தங்கள் முடிகளை உன் பாதங்களில் வைத்து வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க மலர் போன்ற உன் திருவடிகளை அடியேன் மனத்திலும் வைத்தருள்வாயாக என்று சொல்கிறார். உயர் கொடியாடை மிடைப்படலத்தின் ஓமதும படலத்தின் பெயர் நெடுமாடத்து அகிர் புகைப்படலம் பெருகிய பெரும் பற்ற புலியோ சிகரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயர் வரும் அமரர் மகுடந்தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. இரண்டாவது பாடலில் சிற்றம்பல கூத்தா என் உயிரானது பேரின்பம் தருகின்ற பொற்சிலம்புகள் ஆர்க்கும் உன் திருவடிக்கு கீழே உள்ளதப்பா என்கிறார். கருவளர் மேக தகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் பெருவளர் முத்தி நான் மறை தொழிலால் எழில் மிகு பெரும் பற்ற புலியோ திருவளர் தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்த உருவளரின்பர் சிலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது என்னுயிரே. மூன்றாவது பாட்டு சிற்சபையில் ஆனந்த கூத்தாடும் பெருமானே, எப்பொழுதும் முனிவர்கள் இடைவிடாது தியானிக்கின்ற அழகிய உன் கணைக்கால்களின் அடியை என் மனத்தால் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். வரம் பிரிவாளை மிளிர் மடு கமலம் கரும்பொடு மாந்து மேதிகள் சேர் பரம்பிரி சென்னை கழனி செங்கழு நீர் பழனம் சூழ் பெரும் பற்ற புலியோ சிரம்புரை முடி வானவரடி முறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா நிரந்தரமுனிவர் நினைத்திருக்கணைக்கால் நினைந்து நின்று ஒழிந்ததென் நெஞ்சேயே. நான்காவது பாடல் ஆனந்த தாண்டவமாடும் பெருமானே, கச்சணிந்த உமாதேவியால் வருடப்பெற்ற அழகிய நின் தொடைகளை பார்த்து என் நினைவு அதில் பதித்திருக்கிறதப்பா என்று கூறுகிறார். தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலியே தொலி ஓத்தின்
பேருளி பறந்து கடலுளி மலிய புலி தரு பேரும் பற்ற புலியோர் சீர்நில விளைய திருநடத்தியல்வில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்த வார்மலி முலையாள் மருடிய திரள் மாமணி குரங்கு அடைந்ததின் மதியே. ஐந்தாவது பாடல். சிற்றம்பலத்தில் திருநடனம் புரிபவனே, நின் அறையில் கட்டிய புலித்தோல் ஆடையின் மேல் கட்டியுள்ள நூல் கயிற்றில் என் மனம் லயித்துள்ளது. நிறை தழை வாழை நிழற்கொடி நெடும் தெங்கு இளங்கமுகு உளங்குள் நீள் பலமா பிறை தவள் பொழில் சூழ் கிடங்கிடை பாதாளம் முதுமதிர் பெரும் பற்ற புலியூர் சிறை கொள் நீர்த்தரள திரள் கொள் நித்திலத்த செம்போர் சிற்றம்பல கூத்தா பொறையணி நிதம்ப புலியதல்லாடை கச்சு நூல் புகுந்ததென் புகழேயே. அடுத்து ஆறாவது பாடல். சிற்சபையில் ஆனந்த தாண்டவமாடும் பெருமானே, தேன் போலும் இனிய அறிவு பெருக்கத்தில் அழகிய உன் திருவயிற்றினிடத்து உள்ள கொப்பூழின் சுழியினைக் கண்டு அனுபவித்து மகிழ்ச்சி கொள்கிறேன். அது மதி இதுவென்று அலைந்தலை நூல் கற்று அழை பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒழிவிழாவே பெரியவர் பேரும் பற்ற புலியோ செதுமதி சமணும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்த மதுமதி வெள்ள திருவயிற்றுந்தி வளைப்புண்டு என்னுள் மகிழ்ந்ததுவே. ஏழாவது பாடலில், இறைவா உன் திருவடிகளில் உள்ள மாலையைக் கண்டு என் மனம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கிடைக்கின்றது. பொறுவரை பூயத்தின் மீமிசை புலித்தோல் பொடியணி பூணநூல் அகலம் பெருவரை பூரைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பேரும் பற்ற புலியோர் திருமருதர தார்த்திசை அடைப்ப நடஞ்சை சிற்றம்பல கூத்தா உருமருதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததின் உணர்ந்தேயே. எட்டாவது பாடலில், ஆனந்த கூத்தனே உன் அழகிய முத்து போன்ற பற்கள் பவளம் ஒத்த வாய் இவற்றின் பளிரென்ற ஒளியினைக் கண்டு என் நினைவு அங்கேயே ஒடுங்கி நிற்கிறது. கணியறி விசிறு கரம் துடிவிடவாய் கங்கணம் செங்கை மற்ற பாயம் பிணி கெட இவை கண்டு உன் பெரு நடத்தில் பிரிவிலார் பெரும் பற்ற புலியோ திணிமணி நீல கண்டத்தின் அமுதே சீர்குள் சிற்றம்பல கூத்தா அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள்ளடங்கிற்றின் அறிவேயே. ஒன்பதாவது பாடலில், ஆடலரசே அடியவனின் திரவிக்கடலை வற்றச் செய்யும் குண்டலம் கொண்ட திருச்செவிகளிடத்தும் ஆணவ மலங்களை அழிக்கும் செந்தாமரை மலரை ஒத்த திருமுகத்தினிடத்தும் என் கருத்தானது கலந்ததப்பா என்கிறார். திருநெடுமால் இந்திரன் அயன்பானோர் திருக்கடை காவலின் நெருக்கே பெருமுடி மோதி முகுமணி முன்றில் பிறங்கிய பெரும் பற்ற புலியூர் செருநெடுமேரு நில்
தீவிரித்த சிற்றம்பல கூத்த கருவடி குழைக்காது அமல செங்கமல மலர் முகம் கலந்ததென் கருத்தேயே. பத்தாவது பாடலில் ஆடல் வல்லானி கங்கை நீரை தரித்த செஞ்சடையில் சந்திரனும் புதிய ஓமத்த மலரும் என் சிந்தையுள் நிறைந்து ஒளிவிடுகின்றன என்று கூறுகிறார். ஏற்கொள் கற்பகம் ஒத்து இரு சிலை புருவம் பெரும் தடங்கண்கள் மூன்றுடையும் பேர்கள் ஆயிரம் நூறாயிரம் பிதற்றும் பெற்றியோர் பெரும் பற்ற புலியோர் சீர்கொள் கொக்கிறகும் கொன்றையும் தொன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடை வாழ்மதி புதுமத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தேயே. பதினோராவது பாடல் திருக்கூத்தனே என்னுடைய சொற்களின் பொருளை உன் அழகிய திருவடிகளின் கீழுள்ள பழமையான சிவகணங்கள் பொறுத்தருள்வரன்றோ என்று மிகவும் பணிவுடன் கூறுவதை காணலாம். காமனை காலன் தக்கன் மிக்கச்சன் படக்கடை கணித்தவன் அல்லாமனம் பிரிந்த தவ பெருந்தொண்டர் தொண்டனேன் பெரும் பற்ற புலியோர் சேமனற்றில்லை வட்டம் கொண்டு ஆட செல்வ சிற்றம்பல கூத்தா பூமலரடி கீழ் புராண பூதங்கள் பொறுப்பரின் உன் சொல்லின் பொருளேயே. திருச்சிற்றம்பலம். இதுவரை தில்லை சிற்றம்பலக்கூத்தனுடைய பாதாதி கேசம் வரை திருமாளிகை தேவருடன் நாமும் கலந்து மனக்கண்ணால் கண்டு வாயாரப்பாடி சிந்தித்து நம் மனத்துள் பதித்தோம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.